Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. In the video, we will talk about class 9 NCERT. The topic is Atoms and Molecules under chapter. We will book exercise questions. This is the NCERT 9th chemistry video. Okay, this is the textbook. We will exercise and discussion. In the video, we will talk about write the chemical formulae of the following. சில கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதனுடைய ஃபார்முலாவை எழுத சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மெக்னீஷியம் குளோரைடு செகண்ட் வந்து கால்சியம் ஆக்சைடு காப்பர் நைட்ரேட் கால்சியம் கார்பனேட் அண்டு அலுமினியம் குளோரைட் ஸோ சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு சால்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலாவை நீங்கள் எழுதணும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் அப்படின்னா அதனுடைய சிம்பிள் என்ன அடுத்து அதனுடைய வேலன்ஸி இல்லைனா அதனுடைய சார்ஜ் நமக்கு தெரியணும் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும் அப்படி இல்லைனா வேலன்ஸி தெரியணும் ஸோ தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணலாம் அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை நீங்கள் எழுதலாம் ஓகே இப்போ இந்த மெக்னீஷியம் குளோரைடில் இந்த மெக்னீஷியம் அப்படின்றது வந்து இது வந்து கேட்டயான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனயான் இது வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரேடிக்கல் இதுக்கு சார்ஜ் வந்து ப்ளஸ் வரும் இதுக்கு சார்ஜ் வந்து மைனஸ் வரும் அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடில் இது பாசிட்டிவ் பார்ட்டு இது நெகட்டிவ் பார்ட்டு கால்சியம் கார்பனேட்டில் இது பாசிட்டிவ் ரேடிக்கல் இது நெகட்டிவ் ரேடிக்கல் காப்பர் கார்பனேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டயான் சொல்கிறோம் இது ஆனயான் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் அலுமினியம் குளோரைட் எப்போவுமே ஒரு சால்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாசிட்டிவ் பார்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம பேசிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும் செகண்ட் பார்ட் வந்து நெகட்டிவ் பார்ட்டாக இருக்கும் இது நம்ம அசிடிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ நம்ம எப்படி எழுதுன்னு பாருங்கள் மெக்னீஷியம் குளோரைட் மெக்னீஷியத்தோட சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி இதனோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2+ மெக்னீஷியம் வந்து 2+ ஏன்னா இது வந்து செகண்ட் குரூப்பை சேர்ந்தது செகண்ட் குரூப்புக்கு வந்து வேலன்சி 2 வரும் இதுக்கு என்ன சார்ஜ் போட்டிருக்கணும் அதான் வேலன்சி அப்போ மெக்னீஷியத்தோட வேலன்சி கேட்டாங்கன்னா 2 அப்படின்னு சொல்லுங்கள் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டால் நம்ம +2 அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு குளோரைடு குளோரைடு வந்து சிம்பல் வந்து சிஎல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1 யூனி நெகட்டிவ் குளோரின் வந்து யூனி நெகட்டிவ் என்னுடைய வேலன்சி வந்து 1 அப்படின்னு சொல்லணும் இப்போ மேலே நான் 2+ போட்டால் வேலன்சி 2 1+ போட்டால் வேலன்சி 1 1- போட்டாலும் வேலன்சி 1 தான் நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் சிம்பல் வந்து சிஏ அதனுடைய வேலன்சி வந்து 2 சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2+ ஆக்சிடேஷன் நம்பர் 2+ மெக்னீஷியமோ கால்சியமோ ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது நெக்ஸ்ட் ஆக்சைடு ஆக்சிஜன் சிம்பல் வந்து ஓ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2-. ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ளஸ் வரும் செகண்ட் பார்ட்டு மைனஸ் வரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் பார்ட்டு மைனஸ் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நைட்ரேட் காப்பர் நைட்ரேட் காப்பருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலன்ஸ் இருக்குது காப்பர் 1 இருக்குது அண்ட் காப்பர் 2 இருக்குது பட் மோஸ்ட் காமன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் 2 அப்போ காப்பர் 2+ வேலன்சி வந்து காப்பர் 2 நைட்ரேட் நைட்ரேட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா NO3 சார்ஜ் வந்து மைனஸ் யூனி நெகட்டிவ் நெக்ஸ்ட்டு கால்சியம் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கிறோம் கார்பனேட்டு கார்பனேட் வந்து CO3 ஃபார்முலா CO3 சார்ஜ் வந்து 2-, இது வேலன்சி 2 அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அலுமினியம் சிம்பல் வந்து AL இதனுடைய வேலன்சி வந்து 3 சார்ஜ் வந்து 3+ குளோரைடு ஆல்ரெடி நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்க குளோரைடு முதல்ல இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுடைய ஃபார்முலா எழுத முடியும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் கால்சியம் காப்பர் இதெல்லாம் வந்து அலுமினியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான் இது பேசிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும் இந்த நெகட்டிவ் போட்டிருக்கிறது CL- O2- NO3- CO3-2- இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் இது நம்ம என்ன சொல்லணும் அசிடிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்போ வந்து ஒரு சால்ட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேசிக் ரேடிக்கல் கேட்டயான் செகண்ட் பார்ட்டு அசிடிக் ரேடிக்கல் ஆனயான் ஓகே இப்போ மேலே நான் என்ன சார்ஜ் போட்டிருக்கணும் அதுதான் அதனுடைய வேலன்சி இப்போ 2+ போட்டால் வேலன்சி 2 1- போட்டிருக்கேன் வேலன்சி 1 2+ வேலன்சி 2 ஆக்சைடு வேலன்சி 2 காப்பர் வேலன்சி 2 நைட்ரேட் வேலன்சி 1 1- தான் போட்டிருக்கேன் 1 கார்பனேட்டு வேலன்சி 2 அலுமினியம் வேலன்சி 3 இப்போ வாங்க அவுட் ரைட் கெமிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் சிம்பிள் எழுதிக்கங்க மெக்னீஷியம் சிம்பிள் வந்து எம்ஜி சார்ஜ் என்ன
charge vandu 2 plus appa valence neenga enna potukkanum 2 appdin potukkanum next symbol ezhuditte keela adude valence potukringa and valence endradhu and charge da sign illama nama potukalam plus minus sign illama number mattum neenga potukalam next vandu chloride paarenga symbol vandu cl மேல என்ன போட்டுருக்கேன் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் அப்போ வேலன்சி வந்து ஒன்று ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸில் இருக்கலாம் மைனஸில் இருக்கலாம் பட் வேலன்சின்றது ஜஸ்ட் யூ டேக் எ நம்பர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சிம்பிள் எழுதணும் அதனுடைய வேலன்சி கீழே எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க இந்த ஒன்று இங்கே போயிடும் இந்த டூ இங்கே போயிடும் யூஸ்வலாக நம்ம ஒன்றை வந்து ஒமிட் பண்ணிவிடுவோம் ஒன்று எழுத மாட்டோம் அப்போ என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி சிஎல் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் மெக்னீஷியம் எம்ஜி ஒன்று போயிடுங்க ஒன்று ஒமிட் பண்ணிடுறோம் டூ வந்து இங்கே வந்துடும் எம்ஜிசிஎல் டூ இதுதான் ஃபார்முலா ஆஃப் மெக்னீஷியம் குளோரைட் ஆக்சுவலாக இந்த டூன்றது இதனுடைய வேலன்ஸு இந்த டூன்றது மெக்னீஷியத்தோட வேலன்ஸு இங்கே இருக்கிற ஒன் வந்து குளோரினோட வேலன்ஸு இதுதான் ஃபார்முலா ஆஃப் மெக்னீஷியம் குளோரைட் நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் சிம்பிள் வந்து சிஏ வேலன்ஸி பாருங்கள் மேலே சார்ஜ் டூ ப்ளஸ் போட்டிருக்கேன் வேலன்ஸி டூ ஆக்சைடு ஆக்சைடு வந்து சிம்பிள் ஓ வேலன்சி வந்து அதுவும் டூ தான் டூ மைனஸ் போட்டிருக்கா அப்போ வேலன்சி டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கால்சியம் வேலன்சி டூ ஆக்சிஜன் வேலன்சி டூ என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ டூ ஓ டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சிஏ டூ ஓ டூ நீங்கள் வேலன்சி வந்து சேம் ஆயிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் சேம் வேலன்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணிடணும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன எழுதுறீங்க ஸோ நம்ம வந்து அதை சிஏஓ அப்படின்னு எழுதுறோம் இப்போ கால்சியம் ஆக்சைட் மாலிகுலர் ஃபார்முலா சிஏஓ இப்போ வேலன்சி த்ரீ த்ரீ வந்தோன்னா கேன்சல் பண்ணிடலாம் ஃபோர் ஃபோர் வந்தாலும் கேன்சல் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே டூ டூ வந்திருக்கு இல்லையா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டா சிஏஓ ஆகிடும் இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் ஆக்சைட் நெக்ஸ்ட்டு காப்பர் நைட்ரேட் காப்பர் பாருங்கள் சிம்பிள் வந்து சியூ மேலே சார்ஜ் டூ ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்போ டூ போட்டுக்கோங்க காப்பருக்கு வந்து ரெண்டு வேலன்ஸ் இருக்குது காப்பர் ஒன்று இருக்குது காப்பர் டூ இருக்குது மோஸ்ட் காமன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் டூ தான் அதனால் டூ போட்டிருக்கேன் நைட்ரேட் நைட்ரேட்டுடைய ஃபார்முலா என்ஓ த்ரீ சார்ஜ் பாருங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் இருக்குது அப்போ ஒன் போட்டுக்கிறீங்க இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த ஒன்னை ஒமிட் பண்ணிடலாம் அப்போது சியு ஒன் பதில் சியுன்னு எழுதிக்கோங்க என்ஓ த்ரீ இந்த என்ஓ த்ரீக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்கெட் போடணும் ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணுறீங்க என்ஓ த்ரீ ட்வைஸ் இந்த நம்பர் அங்கே கொண்டு போகிறீங்க அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா த்ரீ பக்கத்தில் போட்டு 32 ஆகிடும் அப்போ எழுதும்போது CuNO3 த்ரீ ட்வைஸ் அப்படின்னு போடணும் இந்த டூ வந்து காமன் ஃபார் நைட்ரஜன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் புரியுதுல ஸோ இது வந்து ஒரு பாலி அட்டாமிக் ரேடிக்கல் N இருக்குது O இருக்குது ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பாலி அட்டாமிக் ரேடிக்கல் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க ஸோ இந்த நைட்ரேட்டுக்கு அதே மாதிரி கார்பனேட்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் காப்பர் நைட்ரேட் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் கால்சியம் சிம்பிள் வந்து CA வேலன்சி டூ ப்ளஸ் போட்டிருக்கீங்களா அப்போ வேலன்சி டூ போட்டுக்கோங்க கார்பனேட் பாருங்கள் இங்கே சிஓ த்ரீ டூ மைனஸ் போட்டிருக்காங்க கார்பனேட் ஃபார்முலா சிஓ த்ரீ மேலே சார்ஜ் டூ மைனஸ் போட்டால் வேலன்சி நீங்கள் டூன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள் சேம் வேலன்சி வருது டூ டூ சேம் வேலன்சி வருது அப்போ சேம் வேலன்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் சேம் வேலன்சி கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க சிஏ சிஓ த்ரீ அப்படி நம்ம எழுதிக்கிறோம் இதுதான் கால்சியம் கார்பனேட்டுடைய ஃபார்முலா ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சிஏ டூ சிஓ த்ரீ ட்வைஸ்னு வரும் ஃபார்முலா வந்து சிஏ டூ சிஓ த்ரீ ட்வைஸ் அப்படின்னு வரும் ஃபார்முலா சேம் வேலன்சின்னு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முலாவை சிஏ சிஓ த்ரீன்னு எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு அலுமினியம் குளோரைட் அலுமினியம் சிம்பிள் வந்து பாருங்கள் ஏஎல் வேலன்சி த்ரீ குளோரைடு குளோரைடு வந்து சிஎல் மைனஸ் போட்டிருக்கு சிஎல் வேலன்சி வந்து ஒன்று மைனஸ் ஒன் இருக்கிறதுனால ஒன் போட்டுக்கிறீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் சிஎல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதான் வந்து அலுமினியம் குளோரைட் அப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும் சிம்பிள்ஸ் தெரியணும் முதல்ல அந்த எலிமெண்ட்டோட சிம்பிள் தெரியணும் அடுத்து அதனுடைய சார்ஜு ஆர் வேலன்சி தெரிஞ்சிருக்கணும் ஸோ வேலன்சி தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபார்முலா எழுத முடியும் அதனால் பேசிக்கல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே உங்களுக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸு அதனுடைய வேலன்சி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் நைன்த்து டென்த்துக்கு தேவையான எல்லா கெமிக்கல் ஃபார்முலாவும் ஈஸியாக எழுதிடலாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் மெயினாக வந்து சிம்பிள்ஸு வேலன்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறது ஈஸியாக இருக்கும் சேம் வேலன்சி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்
அதை கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி நாம் என்ன பண்ணுறோம், அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை எழுதுறீங்க. ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல் வரும், செகண்ட் வந்து நெகட்டிவ் ரேடிக்கல் வரும். இது பேசிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும், இதை வந்து அசிடிக் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும். கொடுத்துருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து சால்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் NCERT புக் எக்ஸசைஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.